ஓசூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி தூய்மைப் பணிகளை துவக்கி வைத்த மாநகராட்சி மேயர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை அகற்றி தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு துவக்கி வைத்தார். இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டதையொட்டி மாசில்லாத சுற்றுச்சூழலை உருவாக்கி பசுமையை வலியுறுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாத்து நாமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டி தமிழ்நாடு அரசு மற்றும் ஓசூர் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஓசூரின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக விளங்கும் ராமநாயக்கன் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் குவிந்து கிடந்த ஏராளமான குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி தூய்மைப் பணிகளை மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மற்றும் துணை மேயர் சி ஆனந்தையா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் திருமதி இந்திராணி, மாநகராட்சி மக்கள் நல அலுவலர் டாக்டர் பிரபாகர், வி எம் பிரவீன்குமார் மற்றும் பிரபாகரன், சாந்தி நகர் மூன்றாவது கிராஸ் குடியிருப்போர் நலசங்க தலைவர் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் பங்கேற்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டனர். Thank you.